ஓம் சாந்தி. இன்றைக்கும் வழக்கமான கேள்வி பதில் பகுதி. ஒரு சகோதர ஆத்மாவின் கேள்வி. பாபா முரளியில் சொல்கிறாங்க, 10-20 லட்சம்ன்றதெல்லாம் பணக்காரர்கள்னு கணக்கு இல்லை. இன்றைய காலகட்டத்தில் 10-20 கோடி இருந்தால் அவங்கள பணக்காரங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பதுமாபதம் இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக அதிகமாக கணக்கில்லாத செல்வத்தை வச்சிருக்கிறவங்க பாபா கிட்ட வந்து அவர் கொடுக்குற ஆஸ்தியை அடையவும் முடியாது, அவங்க பாபாவுக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அனுமதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஞானத்துக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாரு. இப்படி பல விஷயங்களை பாபா ஏன் சொல்கிறார், ஏன் அதுக்கு அவங்களுடைய பணத்தை நான் பயன்படுத்த மாட்டேன்னு கூட சொல்கிறார் பாபா. ஏன் அப்படியெல்லாம் சொல்லணும், பணக்காரர்களை கண்டா பாபாவுக்கு பிடிக்காதா அப்படின்னா, பரமாத்மாவுனுடைய காரியமே தளர்ந்து நலிந்து கடைநிலைக்கு போயிட்டு ஒதுக்கப்பட்டு ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறவங்கள கரையேற்றுறதுக்கான வழியை காட்டுறதுக்கு தான் அவர் வரார். எல்லா ரீதியிலுமே, அது சக்தியாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், ஏழ்மையினுடைய வாழ்க்கை, வாழ்க்கை ஏழ்மையாக இருக்கும். பணம் இருந்தால் கூட பலருக்கு மன நிம்மதியில் ஏழையாக இருப்பாங்க, பின்தங்கியவர்களாக இருப்பாங்க, ஒதுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, அன்புக்காக இயங்குறவங்களாக இருப்பாங்க, நிம்மதிக்காக இயங்குறவங்களாக இருப்பாங்க. பணம் இருக்கலாம், அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. மற்றது தான் பெரிய பெரிய விஷயமா இருக்கும். ஆத்மாவுக்கு சம்பந்தமான விஷயங்களை அடையணுன்ற தேவைகள் இருக்கிறவங்க, அதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிருக்கிறவங்க, அதுக்காக இயங்குறவங்க, அவங்களுக்காகத்தான் கடவுள் வரார். ஆனால் பணம் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தால் எல்லாத்தையுமே அடைய முடியும்னு நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் தான் இந்த உலகமே சுழலுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த உலகமே அடிமைன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. மற்ற மனிதர்களை கூட அவங்க ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை. பணம்ன்றது எல்லாமே தான் அப்படின்ற போதையை கொடுக்குது. அப்போ அவங்க நிறைவாக இருக்காங்க, ஏதோ ஒரு ரீதியில் நிறைவாக இருக்காங்க. இறைவனுடைய பெயரே என்ன இருக்குது, தீன் தயாள் அப்படின்னு தானே இருக்குது. அவர் யார் மேலே தயை காட்டுறாரு, தீனமாக இருக்கிறவங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு வெறுமையை அனுபவிக்கிறவங்க, தேவைகளை வச்சுருக்கிறவங்க, தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, நிறைவாக இருக்கிறவங்களை பற்றி எதுக்கு கவலைப்படணும். கடவுள் யார் நினைக்கிறாரோ, அல்லது கடவுளை யாரு நினைக்கிறாங்க, கடவுளை யாரு நினைக்கிறாங்க, கடவுளே எனக்கு அமைதி வேணும், எனக்கு நிம்மதி வேணும், ஆரோக்கியம் வேணும், நிஜமான உறவு வேணும், அன்பு வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும், நீ இருக்கியா இல்லையா, நீ இது கொடுப்பியா இல்லையா, அதாவது தங்களுக்கு மீறிய ஒரு தேடுதலை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் பணம் இருக்கிறவங்க எல்லாமே தான் தான் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி சாஸ்திர ஞானம் இருக்கிறவங்க, பாண்டித்யம் இருக்கிறவங்க, அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. மொத்தத்தில் எந்த ஒரு மனிதன் ஒரு இருமாப்பு, ஒரு நிறைவு இருக்குது, பெருமை இருக்குது, பெருமிதம் இருக்குது அப்படின்ற நிலையில் இருக்காங்களோ, அவங்க யாருக்குமே கடவுள் சுலபமாக கிடைக்கிறது கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல், அவங்க கூட இறைவனுக்கு சமமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நாங்கள் தான் ஆளறோம், அதாவது ஆண்டுகிட்டு இருக்கோம், ஆண்டவர்களாக இருக்கிறோன்ற மாதிரி. அவங்களுக்கு எல்லாமே இறைவனை பற்றி அவசியம் இல்லை. ஆனால் மனதளவில் நிறைய வெறுமையை அனுபவிக்கிறவங்க, எங்களுக்கு யாரும் இல்லை, யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைக்கிறவங்க, தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் கடவுள் கிடைப்பார்.
வயிறு காஞ்சி இருக்கிறவங்க தான், பசியில் இருக்கிறவங்களுக்கு தான் கஞ்சி கொடுத்தாலும் அமிர்தமாக நினைப்பாங்க. ஆனால் வயிறு நிறைஞ்சிருக்கிறவனுக்கு அமிர்தம் கொடுத்தாலும் அதை அசட்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இறைவன், நான் வரேன், உன்னை என்னிடம் ஒப்படை, என்னை நீ உன்னதான் மாற்றிக்கும், அந்த கண்டிஷனில் தான் வரார். ஆனால் பணக்காரங்க அதை கொடுக்க மனசு வராது. யாரோ ஒரு சிலர், பாபா சொல்கிறார் விரல் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரேர் கேஸாக சில பணக்காரர்கள் பாபா குழந்தைகளாக இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாராலையும் முடியாது. தனக்கான ஒரு கௌரவம், தனக்கான ஒரு மதிப்பு, தன்னுடைய அந்தஸ்து, அதிகாரம், இதில் அவங்க வந்து நிரம்பி இருக்காங்க. அதை விட்டுட்டு வர முடியாது அவங்களுக்கு. இங்கே வந்து தன்னை ஒப்படைக்கல், தான் தனது தன்னுடையது எல்லாத்தையுமே இங்கே சரண்டர் பண்ணணும். அவங்க தான் இறைவன்கிட்ட இருந்து, இது வியாபாரம் தானே, பாபா வியாபாரம் தானே சொல்கிறாரு, உன்னை எனக்கு ஒப்படை, என்னை நீ அடைந்துக்கோ, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு, என்கிட்ட இருக்கிறத தான் நீ ஜென்ம ஜென்மமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. இறைவன் அப்படின்றது என்ன? அன்பே சிவம், சத்தியம் சிவம் இல்லையா? சத்தியமே சிவமாக இருக்குது, அன்பே சிவமாக இருக்குது. அந்த சத்தியத்தாலேயும் அன்பாலும் தான் எல்லாமே உருவாகுது. அப்போ எல்லாமே இறைவனாக தான் இருக்குது. கருணைனாலும் அது இறைவன் தான், சுகம்னாலும் சுகக்கடல் அப்படின்றோம் அவரை, ஞானக்கடல், தூய்மைக்கடல், அன்பின் கடல், சாந்தியின் கடல், ஆனந்தத்தின் கடல்னு அவர் தானே சொல்கிறோம். அப்போ ஆனந்தம் வேணும், சுகம் வேணும், நிம்மதி வேணும், ஞானம் வேணும், தூய்மை வேணும், நிம்மதி வேணும்னு தானே மனுஷங்க இயங்குறாங்க. அப்போ யார்கிட்ட அது இருக்கோ அதை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ எதிர்பார்க்குறவங்களை தேடி தானே கடவுள் வருவார். இந்த வியாபாரம்னு அவங்க பகவானுக்கு எதை கொடுத்தா எதை அடைவாங்க அப்படின்னும் போது தன்னுடைய மனதை கொடுக்க முடியும், தன்னுடைய உடலை பகவானுக்காக காரியத்தில் ஒப்படைக்க முடியும். அப்போ பகவானும் என்ன செய்வார்? இங்கே எல்லாமே கர்மாப்படி நடக்குது. ஏன் கொடுக்கணும்னு கூட சிலர் கேள்வி எழுப்பலாம். ஏன் கொடுக்கணும்? நாம நம்மகிட்ட இருக்கிறத ஏன் கொடுக்கணும்? நாம தான் தேடிக்கிட்டு இருந்தோம், வேண்டிக்கிட்டு இருந்தோம், நம்மக்கிட்ட இல்லைன்னு முறையிட்டுக்கிட்டு இருந்தோம். பகவான்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் நேரடியாக வந்து யாருக்கெல்லாம் அன்பு வேணும் அதை கொடுத்துட்றேன், யாருக்கெல்லாம் சந்தோஷம் வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், எல்லாமே நானே வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பல ஜென்மங்களை, நானும் அது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்படியே கொடுக்கலாமே. அது என்ன கொடுக்கல் வாங்கல்? நாம் நம்மளை கொடுத்தாதான் அவர் தன்கிட்ட இருக்கிறத கொடுப்பாருன்றது அது எதுக்கு? அப்படியே கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு கூட ஒரு கேள்வி எழலாம். ஆனால் யாருக்கு என்னன்னு கொடுக்கறது? இப்போ இறைவன் கடல் போல் இருக்காரு, அவர் அப்படியே வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அதை வாங்கிக்கிற அளவுக்கு அந்த ஆத்மாவுக்கு தன்மை இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவனுடைய குவான்டிட்டி வித்தியாசம் இருக்குது. அதனால தான் ஜென்மங்கள் கூடுதலாக சில ஆத்மாக்களுக்கு, ஜென்மங்கள் குறைவாக சில ஆத்மாக்களுக்கு நாடகப்படி இருக்குது. அதிக ஜென்மங்கள் எடுக்கிறவங்க எல்லாருமே கிடையாது. எல்லாருமே ஒரே ஜென்மம் எடுக்கிறதும் கிடையாது. நாடகத்தில் ஒரே ஜென்மம் எடுக்கிற ஆத்மா இருக்குது, அஞ்சு ஜென்மம் எடுக்கிற ஆத்மா இருக்குது, அது கெப்பாசிட்டி. 20 ஜென்மம் எடுக்கிற ஆத்மா இருக்குது, 80 ஜென்மம் எடுக்கிறவங்க, 82 எடுக்கிறவங்க, 84 எடுக்கிறவங்க, முழுமையான வாழ்க்கை வாழறவங்க. அப்போ அந்தந்த ஆத்மாவனுடைய தனிப்பட்ட கெப்பாசிட்டி. இப்போ கடவுள் வரணும் அப்படின்னா யாருக்கு எப்படி கொடுக்கறது? கடவுள் பாரபட்சம் இல்லாதவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கொடுக்கணும்னா, அவராக கொடுக்குறாருன்னா எல்லாருக்குமே 100க்கு 100 தான் கொடுக்கணும். அப்போ அதை வாங்கிக்க முடியுமா? அவங்க வாங்கிக்கிற அளவுக்கு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர்களுடைய தேவை, அவர்களுடைய பிறப்பு கணக்கு, அவர்களுடைய கொள்ளளவு, அதை தான் கொடுப்பாங்க. இப்போ நாம் மனுஷங்க கூட சொல்கிறோம் இல்லையா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, ஏன் இந்த பழமொழியெல்லாம் இருக்குது? அப்போ பாத்திரம் வந்து வெள்ளி பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான்னு அவனுக்கு யாரும் பிச்சை போட மாட்டாங்க. ஏன்னா அவன் வச்சுருக்கிறான், வெள்ளி பாத்திரம் வச்சுருக்கோம், அவனுக்கு எதுக்கு பிச்சை? அதுதான் பாபா சொல்கிறாரு, பணக்காரர்கள் எல்லாம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க, இந்த சாஸ்திரம் படித்தவங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும், இதை விட மேலே எதுவுமே இல்லை, நாங்களே எல்லாமே அப்படின்னு அவங்களே ஆண்டவனுடைய இடத்துல உட்காந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு மகாத்மாக்களா, பீடாதிபதிகளா, மடாதிபதிகளா, ஆச்சாரியார்களா,
பெரிய பெரிய ஒவ்வொரு ரிலிஜியன்லையும் பெரிய பெரிய இடத்துல உட்காந்து நாங்கள் தான் எல்லாமுமேன்ற மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இறைவன் தேவைப்படாது. யாருக்கு தேவைப்படும்? இது ஒரு பெரிய நீண்ட வரலாறு, நாம் செக் பண்ணணும். எங்கேருந்து செக் பண்ணணும்? இப்ராஹிம் காலத்திலிருந்து செக் பண்ணால் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இப்ராஹிம் காலத்திலேருந்து என்ன நடந்துட்டு வந்திருக்கு? இஸ்ரவேலர்கள் எங்கிருந்து வந்தாங்க, யூதர்கள் எங்கிருந்து வந்தாங்க, கிறிஸ்துவர்கள் எப்படி வந்தாங்க, முஸ்லீம்கள் எப்படி வந்தாங்க, என்னென்னலாம் இறைவனுடைய திட்டமாக இந்த உலக நாடகத்தில் அரங்கேறி இருக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளவு வித்தியாசங்கள், அவங்களுக்கு உள்ளேயே ஒவ்வொரு கட்டமைப்புக்குள்ளேயே 108 பிரிவினைகள் ஏன் வந்தது, அதுக்கெல்லாம் இறைவன் என்ன பண்ணிக்கிட்டு வந்தார் ஒவ்வொருத்தருக்கும். எத்தனை ரிலிஜியன், பௌத்தம், தர்மம், ஜைனம், சிக்கிசம், எவ்வளோ இருக்கு. அப்போ இவங்க எல்லாருக்குமே தான் கொடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறார் இறைவன். இறுதியாக சொல்லப்பட்டது 1400 வருடங்களுக்கு முன்பு முகமது மூலமாக ஒரு குரான் இறக்கப்பட்டது. இறைவன் பாலிருந்து இறக்கப்பட்ட வகி இறங்குச்சு அப்படின்றாங்க. அதுதான் இறுதி வேதம்னு அந்த தர்மம் நம்புது, ஆணித்தரமாக நம்புகிறாங்க. அவர் தான் இறுதி தூதர் முகமது அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு நம்புகிறாங்க. அப்போ அங்கேயே இறைவனுடைய காரியம் முடிஞ்சிருச்சு, முடிந்த முடிவு. இன்னும் உலகம் முழுக்க இதையே வச்சுக்கிட்டு இது பால் நடந்து அவங்கவுங்க சொர்க்கமோ நரகமோ அடைய வேண்டியதுன்ற ஒரு தீர்ப்புக்கு வந்துடுச்சு இன்னைக்கு மனித உலகம். இந்த வரலாற்று ஆய்வுகள் சொல்றது இவ்வளவுதான். ஏன்னா வழி வழியா பல தீர்க்கதரிசிகளையும் பல செய்தியாளர்களையும் எல்லாருக்குமே, அது இந்து தர்மமா இருக்கட்டும், அவர்கள் எந்த நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆதிவாசிகளாக இருக்கட்டும், காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கவுங்க எந்தெந்த பிலீஃப் சிஸ்டம் வச்சுருக்காங்களோ அதன்படி அவங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு வந்தாருன்ற நம்பிக்கை உலகம் முழுக்க இன்றைக்கி இருக்குது. எங்களுக்கு கொடுத்துருக்கார், இந்த வழியை கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் முழு உலகம் இன்றைக்கி எதுவுமே பின்பற்றாத நிலையில் இருந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க. ஆனால் அந்த இறுதி வேதம்னு சொல்கிற குரான்லேயே ஒரு இடத்துல இறைவன் சொல்கிறாரு, அல்லாஹ் சொல்கிறாரு, இதை யார் வந்து இதை வந்து சரியாக பயன்படுத்தலையோ, நிராகரிக்கிறாங்களோ, இல்லை இதுக்கு கௌரவம் கொடுக்காம அவங்க வந்து தன்னுடைய போக்கில் போகிறாங்களோ, அப்போ இன்னொரு புதிய அமைப்பை இறைவன் அல்லாஹ் கொண்டு வர்றதுக்கு அவரால் முடியும், அது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. அந்த வார்த்தை குரானில் இருக்கிற அந்த இறுதி வேதம்னு சொல்லப்பட்ட அதுலேயே இறைவன் இன்னொரு அமைப்பையும் கொண்டு வர முடியும், அதுதான் பிரம்மா குமாரிகள் மூலமாக இறைவன் இன்னைக்கு செய்துக்கிட்டு இருக்கார். அப்போது எல்லா தரப்பு மனிதர்களுக்கும் இறைவன் வந்து நல்வழியை காட்டியிருக்காரு, அவங்க தேவைப்பட்டதெல்லாம் கொடுத்து தான் வந்திருக்கார். ஆனால் இந்த இறுதி நேரத்தில் மனிதர்கள் ஏற்கனவே கிடைக்கப்பட்ட சாஸ்திரங்களையும் புராணங்களையும் வேதங்களையும் அவங்கவுங்க ரீதியில் என்ன இருக்கா அதில் வயிறு நிரம்பி, இதுவே இறைவன், இதுவே எங்களுக்கு போதுமானது, இதை தாண்டி நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வரவே மாட்டோன்னு உறுதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்தியாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இறைவன் தேவையில்லை. இந்த அரசியல் கௌரவர்கள் இவங்களுக்கும் தேவையில்லை. அவங்களுடைய பாதை மாயாவனுடைய பாதையாக இருக்குது. அப்போ யாருக்கு? பணக்காரர்கள் இன்னொரு பக்கம், அவங்க பணத்திலேயே வயிறு நிரம்பி இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் கடவுள் தேவை கிடையாது, நானே கடவுள்ன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்கு இறைவன் தேவையோ அவங்கக்கிட்ட தானே வருவார். யாருக்கு வேற வழி இல்லை, நிர்கதியாக நிற்கிறோம், தவிக்கிறவங்க தத்தளிக்கிறவங்களுக்கு தான் கடவுள் வருவார். அதனால தான் முக்கியமாக ஏழைகள்ன்றார் பாபா. அப்போ எல்லாருக்குமே எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கடவுள் வந்து அவராகவே கொடுத்துடக்கூடாதா எல்லாத்தையுமே அப்படியே, எந்தெந்த ஏழைக்கு எவ்வளோ எவ்வளோ வேணும் அவ்வளோ அவ்வளோ கொடுத்துடக்கூடாதுன்னு அளந்து கொடுக்க முடியாது. அவர் கடல் வந்து ஒரு அலை பொங்குச்சின்னா ஒரு நகரத்தையே முழுகடிக்கும். ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்துட்டு போகும் ஒரு அலை வந்து, ஒரு கிளாஸ் தண்ணியை நிரப்பிட்டு போகும் அப்படி இல்லை. ஒரு அலை வந்ததுன்னா அந்த அலையில் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவங்கள எடுத்துக்க வேண்டியது தான், அவங்கவுங்கள எடுத்துக்க வேண்டியது தான் இங்கே. அப்போ எடுத்துக்கணுன்றதுக்கு என்ன இருக்குது? அவங்க யாராக இருக்காங்க, என்னவா இருக்காங்கன்னா தேக அபிமானிகளாக இருக்காங்க எல்லாருமே. நான் எனது எந்துன்றதெல்லாம் வேற இருக்குது. இப்போ இறைவன் கிட்டேருந்து நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உரிமை வேணும் இல்லையா? உரிமை இருந்தால் தானே இப்போது யாருடைய ஆஸ்தியாவது யாராவது எடுத்துக்க முடியுமா?
அதற்கு உரிமை இருக்கணும் இல்லையா? அந்த உரிமை இருக்கிற, இப்போ ஒரு ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு வீட்டில் அந்த ஆஸ்தி இருந்தது, பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அப்போ அந்த வீடு சும்மா இருக்குது, காலியாக இருக்குன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் பயன்படுத்திக்கிறோன்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த உரிமையாளருக்கு உறவுகள்னு எந்த உலகத்தினுடைய எந்த கடைசியில் இருந்தாலும் அவங்க தான் அதை அனுபவிக்க உரிமை உள்ளவர்கள். அந்த இணைப்பு இருக்கணும். அது போல தான் இறைவன்கிட்ட அடையிறதுக்கு நம்ம ஆத்மாக்கள் குழந்தைகள்ன்றது நமக்கு தெரியாது, ஆனால் பரமாத்மாவுக்கு தெரியும். எந்த ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் தன்னை வந்து ஈர்ப்புக்கு பலி கொடுத்து தன்னை உடல்னு நினச்சிக்கிட்டாங்க, ஆத்மான்றது தான் இங்கே பரமாத்மா கிட்ட எடுக்க முடியும், உடலுக்கு கொடுக்க முடியாது. சூட்சும அந்த செல்வத்தை ஸ்தூல உடலுக்கு கொடுக்க முடியாது, ஆத்மாவுக்கு தான் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஆத்ம ஞானம் வேணும், நான் உடல் இல்லை அதை விடணும், அதை விட முடியாது. அப்போது இறைவன்கிட்ட உரிமையை கோரணும்னா இறைவனுடையவர்களாக ஆகணும், அவர் உண்மையான தந்தைன்றதை புரிஞ்சிக்கணும், அவரே தாயின்றதும் புரிஞ்சிக்கணும். ஏன்னா எல்லா காரியமும் அவர் தான் பார்க்குறார், உண்மையான உறவு அவர்கிட்ட தான் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும். அந்த உறவை நான் எடுத்துக்கணும், அதை எடுக்கும்போது அந்தந்த உறவு அந்தந்த காரியத்தை அந்தந்த ஆத்மாக்களுக்கு பண்ண முடியும். அப்போ ஏற்கனவே இன்னொன்று பதிவு இருக்குது, அம்மான்றது ஒரு உடல், அப்பான்றது ஒரு உடல், குருன்றது ஒரு உடல், ஆசிரியன் ஒரு உடல், உலகியலான விஷயங்களுக்கான உறவுகளாக இருக்குது. ஆனால் இங்கே ஆத்மாவுக்கான பாக்கியங்களை அடையும் போது எல்லா பாக்கியங்களினுடைய காரியங்களை ஒரு பரமாத்மாவே நேரடியாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் செய்ய வரும்போது இவர் தான் என்னுடைய உண்மையான உறவுன்று இங்கு இணைப்பை ஏற்படுத்தணும்னா அவன் முழுக்க ஆத்மா ஆகணும். அப்போ உலகியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து அவன் வெளியேறணும், மனதளவில் வெளியேறணும், புத்தியிலிருந்து வெளியேறணும். அப்போ அந்த உடல் சார்ந்த உலக வாழ்க்கைன்றது என்ன ஆகும்? அது இருக்கும், கூட தான் இருக்கும், அதை விட்டுட்டு வான்னு சொல்லலை பாபா. நமக்கு எவ்வளோ எளிமையான விஷயத்தை கொடுக்குற, அங்கே இருங்க, அதை மேற்கொள்ளுங்க, அந்த காரியத்தை பண்ணுங்க. ஆனால் ஆத்மா நீ தான் வருந்திக்கிட்டு இருக்க, அந்த உடல் வருந்திக்கிட்டு இல்லை. நிம்மதி கேட்கறது உடல் கிடையாது, மனம். மனம்ன்றது ஆத்மாவினுடைய அங்கமாக இருக்குது. அப்போ ஆத்மாவுக்கு முழுமையான வேதனை இருக்கும்போது அந்த முழு வேதனையை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பரமாத்மான்ற அந்த மூலத்துக்கிட்ட வாழ்கிற தாயினுடைய காரியமும் உனக்கு செய்ய வேண்டி இருக்குது, தந்தையினுடைய காரியமும் உனக்கு செய்ய வேண்டி இருக்குது, ஆசிரியனுடைய காரியமும் உனக்கு செய்ய வேண்டி இருக்குது, நண்பனாகவும் உன் கூட இருக்க வேண்டி இருக்குது, உங்ககிட்ட அன்பு காட்டுற காதலனாகவும் இருக்க வேண்டியிருக்கு, உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பவரோக வைத்தியனாகவும் இருக்க வேண்டியிருக்கு. இத்தனை காரியங்களை உனக்காக நான் செய்தால் தான் நீ முழுமையாக நீ கேட்டதெல்லாம் உனக்கு பெற முடியும். அப்போது நீ என்னுடையவனாகுன்ற எல்லா உறவுலையுமே என்னுடையவனாகு, புத்தியாலும் மனதாலும். அப்போ எல்லா உறவுகளையும் நீ அடையும் பொழுது முழுமையாக உன்னுடைய தேவைகள் பூரணம் அடையும்ன்றார் பாபா. அப்போது அவங்க வந்து மனதளவில் புத்தி அளவில் இந்த உடல் நான் இல்லைன்றதை விடுறாங்க, அந்த பிடிமானத்தை விடுறாங்க, அவ்வளோதான். பிடிமானங்களை விடுறது அவ்வளோதான், நினைவிலிருந்து விடுபடுறது அவ்வளோதான். இதுதான் கொடுக்கல், அதை நீக்கும்போது தான் இதை அடைய முடியும். அப்போது ஆத்மா இருக்கிற உடலும் ஆன்மாவும் அதனுடைய முழு வாழ்க்கையுமே புதுப்பிக்கப்படுது. அதுதான் நம்மகிட்ட என்ன இருக்குது இன்றைக்கி, என்னுடையதாக என்ன இருக்குது? பலகீனமான உடல் இருக்குது, பலகீனமான மனம் இருக்குது, பாவம் நிறைந்த சம்ஸ்காரம் இருக்குது, சுபாவங்கள் எல்லாம் அசுத்தமாக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே தூய்மையை மாற்றுறாருனா புதிய உலகத்தையே மாற்றி கொடுக்குறாரு பாபா, இத்தனை உறவுகளாக வந்து. அப்போ யாரால் இதெல்லாம் விட முடியும்? எல்லாத்துலேயுமே ஏழ்மையில் இருக்கிறவங்களால் தான் விட முடியும். இப்போ பணக்காரராக இருக்கிறவங்க வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரியான சிஸ்டத்தில் தான் வாழணும். ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போனோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில டாக்டர்ஸ்கிட்ட போகவே மாட்டாங்க பேஷண்ட்டுங்க. அங்கே போனால் ஊசி குத்துவார், அவர் இவ்வளோ இவ்வளோ பெரிய மாத்திரையை கொடுப்பாரு, விழுங்க முடியாது, நம்ம போன தலைமுறை அப்படி இருந்திருக்கு, அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா நோயிலேயே கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்னு போனால் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு சுகர் இருக்குது, இனிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு வர டாக்டர். எனக்கு நோய் இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது தானே, நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதெல்லாம் வேற இவங்க சொல்கிறாங்கன்னா ஆமாம் விட வேண்டியதை விட சொல்லுவாங்க. அவங்க அந்த நோய்க்கு காரணமான சில விஷயங்களை விட சொல்லுவாங்க.
நோய் சரியாகிறதுக்கான மருந்தை உள்வாங்க சொல்லுவாங்க. அது உடலுக்கான ட்ரீட்மெண்ட்டு. அப்போ ஆத்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதனால தான் பாபா தமோ பிரதானமான விஷயங்களை விடுங்க, இந்த ஆத்மாவை துக்கப்படுத்துறதுக்கான காரியங்கள் என்னென்ன இருக்கோ, காரணங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் விடுங்கன்றாரு. அதுதான் விடுறது. பாபாவுக்கு நாம் ஒன்றும் கொடுக்கறதில்லை. அவர் சொல்கிற வழியில் நடக்கும்போது நாம் அதற்கு எதிர்மறையாக இருந்ததெல்லாம் நீக்கிறோம். அதை நீக்கிறது தான் பாபா எனக்காக நீங்கள் நீக்கிறீங்க, அப்போ என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்றது தான் அர்த்தம் அதுக்கு. அப்போது இந்த பணக்காரர்கள் மட்டும் கிடையாது, இந்த நம்ம குறிப்பிட்ட இத்தனை பேர்களுமே பரமாத்மா கிட்ட வர்றது கிடையாது. வேறு வேறு கிளைகளில் உட்கார்ந்துருக்கிறவங்க அவங்களும் இறங்க மாட்டாங்க. பாபா சொல்கிறார், பரண் மேலே உட்காந்துருக்காங்க எல்லாரும், வயிறு நிரம்பி இருக்கு, யார் யார் வயிறு காலி ஆகுதோ அப்போ என்னை தேடி வருவாங்க. துக்கம் அதிகமாகும்போது, இந்த உலகத்தில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும்போது பாபா ஒரு வார்த்தையும் சொல்வார், நெருப்பு பிடிக்கும் போதுன்னு. இந்த முழு உலகமும் என்னைக்கு நெருப்பு பிடிக்க போகுது அன்னைக்கு எல்லாரும் பரண் மேலேருந்து இறங்கி ஓடி வருவாங்க அப்படின்னு. ஒரு பூகம்பம் ஆகுது, ஒரு இடத்துல நெருப்பு பிடிக்குதுன்னா அந்த சந்து பொந்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பாம்பு தேழு என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுந்து வெளியே வருது பாருங்கள். எல்லாமே மறைச்சிக்கிட்டு வாழ்ந்தது எல்லாமே அங்கே ஒரு நில அதிர்வு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வெளியே வந்துருது பாருங்கள். அந்த மாதிரி இறுதி நேரத்தில் எல்லாரும் எது அதில் உட்காந்துருந்தாங்களோ அது எல்லாம் ஆட்டம் காணும்போது அவங்க எல்லாருமே வெளியே வந்து என்கிட்ட தான் வருவாங்க. எல்லா கடையும் மூடிடும் அந்த நேரத்தில், இந்த ஒரு கடை தான் திறந்துருக்கும். ஆனால் கடை மூடுற நேரத்தில் வரும்போது உள்ளே இருக்கிற பொருட்களை அவங்க எடுக்க முடியாது. ஒரு கடையில் வெளியே எதை வச்சுருப்பாங்க, சாதாரணமான பொருளை தான் வச்சுருப்பாங்க வெளிப்பக்கமாக. உள்பக்கம்தான் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும். ஆனால் கடைக்காரர் இலவசமாக இருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. இறுதி நேரத்தில் வர்றவங்க கடை மூடுற நேரத்தில் டூ லேட் போர்டுன்றார் பாப்பா. டூ லேட் போர்டு போடும்போது தான் அந்த பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது, அதை தாண்டி ஒரு தேவை இருக்குது எனக்குன்றது உணர்வாங்க பணக்காரர்கள். அதே மாதிரி இந்த சாஸ்திரத்தாலேயோ, இந்த ஆட்சி 5 வருஷம் ஆட்சியிலையும் இதுலேயும் இந்த சேமிப்பு வச்சுருக்கிறதெல்லாமே அன்னைக்கு மண்ணோட மண்ணாக பாபா சொல்வார் இல்லையா. நீங்கள் பேங்க்கில் பணம் போடுறீங்க பாதுகாப்பாக இருக்கும், உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னா அந்த பேங்க் திவால் ஆகிடும்னுவார். இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒப்படைச்சா தான் இப்படி, நம்ம அரசாங்கத்தோட சென்ட்ரல் பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி பாதுகாப்பாக கவர்மெண்ட்டோடவே நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம புத்தியை உபயோகப்படுத்தி நம்ம வச்சோன்னா பாபா சொல்வார், கவர்மெண்ட் எடுத்துக்கோணும். இறுதியில் ராஜா எடுத்துக்கு வராதுன்னு, அதாவது கவர்மெண்ட் எடுத்துக்கும். என்ன இன்றைக்கி இப்போ கரோனா வந்து ஒரு உதாரணத்தை காட்டிகிட்டு போயிருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது, அரசாங்கம் கஜானா காலியாகும்போது அந்த பண ஈடை எப்படி செய்வாங்க? பொதுமக்கள் என்ன டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அதை உடனடியாக அதை அரசாங்கத்துக்கு சொந்தமாகுன்ற ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டு அப்படியே எடுத்துருவாங்கன்றாரு பாப்பா. இல்லை நான் இப்படியெல்லாம் வைக்க மாட்டேன், நான் பத்திரமா என் வீட்டுக்குள்ளேயே நான் பதிச்சு வச்சுக்கிறேன், என் நிலத்தில் பதிச்சு வச்சுக்கிறேன், எங்கேயோ எனக்கு பத்திரமான இடத்துல நானே என் பணத்தை பதிச்சு வச்சுக்கிறேன், எனக்கு நானே சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னா பாபா சொல்கிறார், பூகம்பம் ஆகிடும்ன்றார். அப்போது மனிதர்கள் எதை எதை வந்து தன்னாலேயே முடியும்னு இருக்கிறாங்களோ அது வரையிலும் இறைவனுடைய அருள் அந்த யாருக்குமே கிடைக்காது. இதனுடைய உதாரணமாக தான் மகாபாரதத்தில் திரௌபதியை காட்டு, அவளுடைய மானபங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற தைரியத்தில் வர, துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வரும்பொழுது சபைக்கு அவங்க விதுரர் இருக்கிறாரு, பீஷ்மர் இருக்கிறாரு, கிருபாச்சாரியார் இருக்கிறாரு, பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் முறையிடுறா போயிட்டு, அப்புறம் மற்றவர்கள்கிட்டலாம் முறையிடுறா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த கெடுதல் நடக்காது, இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை. அவங்க யாருமே வாயை திறக்கலை. அப்போ கணவர்கள் கிட்ட வர அவங்களும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, கணவர்களால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறேன். அடுத்த நிலையில் தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுறேன். அவளுடைய வலிமையும் மீறி அது போகும்போது தான் பகவானேன்னு கூப்பிட்டான்னு தான் மகாபாரதம் கூட சொல்லுது. ஏன் பகவான் கிருஷ்ணனாக இருக்கிறார்னு அவளுக்கு தெரியும்ன்றது தானே அங்கே இருந்த விஷயம் ஏற்கனவே. அப்போ ஒரு பிரச்சனையின் போது நேரடியாக ஏன் கூப்பிடலை அவங்க, ஏன் கூப்பிடலை அவ? எடுத்த உடனே கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு இல்லை கூப்பிடணும். இத்தனை பலம் இருக்கிற வரையிலும் பகவான்கிட்ட வரமாட்டாங்க. அதனால தான் பலம் இருக்கிறவங்க கிட்ட பகவானும் போகிறது கிடையாது. அவங்க புத்தி அவங்க பணத்தையும் ஒரு பயன்படுத்த முடியாது.
ஏன் பயன்படுத்த முடியாது அப்படின்னா, இப்போ எதையெல்லாம் யார் வந்து பாபாவுடைய காரியத்தில் பயன்படுத்துகிறோமோ, நம்ம உடல் உழைப்பை பயன்படுத்துகிறோம், நம்ம மனதை பயன்படுத்துகிறோம், மனசா சேவைக்காக மனதை பயன்படுத்துகிறோம், நம்ம நேரத்தை பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய வாச்சாவை பயன்படுத்துகிறோம், பல விதமாக நம்ம ஒவ்வொரு பைசாவை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன பாபா சொல்கிறாரு, நான் அபோக்தனா, உங்களுடைய எதையுமே நான் போகிக்க போகிறது கிடையாது. ஆனால் நான் சொன்னதற்காக, நான் வந்து ஆரம்பித்திருக்கிற இந்த காரியத்தை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்காக குழந்தைகள் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் என்ன எல்லாம் பயன்படுத்துகிறீங்க, அதற்கும் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டி இருக்கு சொர்க்கத்தில்ன்றார். இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துட்றார், பதித்தத்தை நீக்கிடுறாரு, பாவனமாக பண்ணுறாரு, தன்னுடைய எனர்ஜியெல்லாம் நிரப்புறாரு, தனக்கு சமமாக மாத்துறாரு, இங்கே என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்றார். இதெல்லாமே ஆன்மாவுக்கு கொடுக்கறது, அந்த ஈஸ்வரிய ஸ்வரூபத்தை கொடுத்துட்றார். நிராகாரமாக இருக்கிற ஈஸ்வரிய ரூபம் ஜீவாத்மாக்களுக்கு போய் சேரும்போது சூட்சும ஃபரிஸ்தாவாக மாறி போகிறாங்க, சூட்சும தேவதைகளாக மாறி போகிறாங்க. அதாவது ஆத்மா தேவதா நிலைக்கு தயாரான குணங்களை அடையுது, சூட்சுமத்தில் அடையுது. அது ஸ்தூலத்தில் வெளிப்படணும்னா சத்தியுக ஸ்வர்க்கம் வரணும். அப்போ இவங்க என்னெல்லாம் தனக்காக ஒப்படைச்சாங்க அதை ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியிருக்கு பரமாத்மா. அந்த ரிட்டர்ன் தான் சொர்க்கத்தில் அவங்களுக்கு அந்த மிக உயர்ந்த அந்த வைகுண்டம், அவங்கவுங்களுடைய உரிமையாக அவங்கவுங்களே ராஜாவாக அங்கே போகிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, எல்லாருமே ராஜாவாக இருப்பாங்க சொர்க்கத்தில், நாராயணன் மட்டும் கிடையாது அப்படின்றது. காரணம் என்னென்னா, எல்லாருமே முழு உலகத்தின் அதிபதியாக தான் இருப்பீங்க அப்படின்றாருனா, இங்கே என்ன ஒப்படைச்சாங்களோ அது தான். ஏன்னா எதுவுமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு தான் அது கொடுக்குறாரு. தன்னையே சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு தன்னுடைய படைப்பையே அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குறார் பாபா புது உலகத்தை. ஆனால் இங்கே பல கோடி வச்சுருக்கிறவங்க, மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன் வச்சுருக்கிறவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கும் பாபா ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்போ இங்கேயும் அவன் வந்து கடவுள் தேவையில்லைன்னு நல்லாவே வாழ்ந்தவன், ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்டில் சரி நானும் வந்துடுறேன், இங்கே என்னமோ இருக்கும், மொத்தத்தையும் இங்கே கொடுத்துட்டு ஏதோ கிடைக்குமோ கிடைக்கும் போல் இருக்குன்னு லாப பிஸ்னஸ் கணக்கில் கொடுக்க வந்தால் அதை பயன்படுத்த மாட்டார். கடவுள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஏழை குழந்தைகளின் பைசாக்கள் தான் இங்கே பயன்படுத்தப்படுதுன்றார் பாபா. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்கணும், வைகுண்டத்தை நான் பரிசாக கொடுக்குறேன்றார். ஏன்னா இவங்க கொடுக்கறதுக்கு பதமும் கொடுக்கணும் அவர். அப்போ ஒரே மனுஷனுக்கு பதமத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ பிறகு இன்னைக்கு கால உலகத்தில் 10 லட்சம் 20 லட்சம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. 100 ரூபாயில் 18 ரூபாய் 20 ரூபாயிலெல்லாம் தங்கம் விற்றதை நம்ம கேள்விப்படுறோம் 1-2 தலைமுறைக்கு முன்னாடி. இன்னைக்கு 40,000 விற்குதுன்னு சொன்னால், ஒரு 8 கிராம் வந்து 40,000 விற்குது, சில்லற விற்குது அப்படின்னா ஒரு 1,000க்கும் குறைவாக விற்றது ஒரு 36-37 வருஷத்துக்கு முன்னே. 40 வருஷங்களுக்கு முன்னே 1,000க்கும் குறைவு. இன்றைக்கி அது எந்த அளவுக்கு ஆயிருக்கு? இன்றைய காலகட்டத்தில் லட்சம்ன்றதெல்லாம் ரூபாய் நோட்டுகள் மாதிரி தான், 1 ரூபாய் 2 ரூபாய் மாதிரி தான் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வர வர எல்லாமே ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணுன்னாலும் ஒரு காலத்தில் 100 ரூபாய் கொடுத்து ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ஒரு 500 ரூபாய் ஃபீஸுன்ற பெரிய விஷயமா இருக்கும். அட்மிஷன்ன்றது ஒரு 500 ரூபாவான்னு பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி ஒரு சீட் வாங்கணும் அப்படின்னா கோடி தான் போதும். அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கு. அப்போ பணக்காரர்னு யாராக இருப்பாங்க? அப்போ பல கோடிகள் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் பணம்னு இருக்கும்போது மனிதன் தன் நிலையை மறந்தவனாக தான் இருக்கு. அப்போ தனக்கு இன்னொருத்தரை பணியணுன்ற அந்த பணிவு வராது. அப்போ இறைவனை அடையணும்னு வர்றவங்க, எனக்கு மீறி ஒன்று தான் என்னை காப்பாற்றணுன்ற நிலையில் இருக்கிற அந்த ஏழைகளை தான் பங்காளனாக இறைவன் வரார். அதனால்தான் ஏழை பங்காளன் தீனதயாள், அவங்க பைசா எனக்கு எதுக்குன்றார். இங்கே கொடுக்குறவங்க வாங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. பாபாவே சொல்கிறார் இல்லையா, கொடுக்கறதுனாவே நீ அடையிறதுன்னு தான் அர்த்தம்ன்றாங்க. இங்கே கூட நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ செய்கிறாங்க செய்யட்ட விடு அப்படின்னு அப்படி இருந்துருவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நான் என்னை இங்கே அர்ப்பணிக்கிறேனோ, இது எனக்கு பல ஜென்மங்களுக்கு திரும்ப 10 மடங்குகளாக பாபா கணக்கு வச்சு கொடுக்க போகிறார் அடுத்த பிறவிகளுக்கு, அந்த விஷயத்தை கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. அதனால தான் எல்லாமே நிறைவாக இருக்கிறவங்களுக்கு இறைவன் தேவையில்லை. நிறைய பேர் சாப்பாடு ரெடியாக இருக்குது வா சாப்பிடுங்கன்னா, இல்லை எனக்கு பசிக்கலை இப்போ வேண்டாம், திட்டவும் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம 2-3 முறை கூப்பிட்டோன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க.
எனக்கு பசிக்கும் போது தானே சாப்பிட முடியும்னுவாங்க. அப்போது பசிக்காதவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அதை முழுமையாக அவன் சாப்பிட மாட்டான். கொஞ்சம் அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு கை கழுவி போவாங்க, அந்த உணவு வீணாகும். பகவானுடைய பொக்கிஷங்கள் இப்படி தேவைப்படாதவங்களுக்கு வீண் பண்ண முடியுமா? அதனால தான் தேவைப்படுறவங்களுக்கு, ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, முறையிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இறைவன் முழுமையாக தன்னையே ஒப்படைக்கிறேன்றார். அந்த அளவுக்கு என்னையே ஒப்படைக்கிறேன்னா இந்த முழு உலகத்தையே உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன்றார். அவங்க தான் பாக்கியசாலிகள் உண்மையாக. அதனால தான் பாபா சொல்கிறாரு, சங்கம யுகத்தில் யார் ஏழைகளாக இருக்காங்களோ, விதவைகளாக இருக்காங்களோ, இயலாமையில் இருக்காங்களோ, கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்களோ, பொது அறிவு கூட எனக்கு இல்லை, எனக்கு எந்த புத்திசாலித்தனமும் இல்லை, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு யாரும் பார்த்துக்கிறவங்க இல்லை, இப்படி இல்லை, எனக்கு ஒரு துணை வேணும், சாஞ்சிக்கிறதுக்கு தூண் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இறைவன் தன்னையே முழுமையாக கொடுக்குறேன். அதனால தான் அவங்க புத்திக்கு வாசல் திறக்கிறது இல்லை. பாபா நீ சந்தோஷமாக தானே இருந்துட்டு போ, உனக்கு எப்போ தேவையோ அந்த கடைசி நேரத்தில் வான்னு விட்டு வச்சுருக்கிறேன். இங்கே பலவந்தப்படுத்துகிற பேச்சே கிடையாது. இங்கே நமக்கு கூட ஞானம் கொடுத்தா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் புருஷார்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை கொடுக்க பாபா எல்லாருக்கும் ஒரே பாலனை கொடுக்குறேன், ஒரே ஞானம் கொடுக்குறேன், ஒரே அன்பு கொடுக்குறேன், ஒரே விதமாக தான் ஜென்மம் கொடுத்து ஒரே அடையாளத்தோடு தான் எல்லாரையும் வச்சுருக்கேன்றார். ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ பேதங்கள் இருக்குது, இந்த பேதங்களில் நம்மளுடைய பலகீனங்களால் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பாபா எல்லாரையும் யாரையாவது தண்டிக்கிறாரா, அடிக்கிறாரா, சாபம் கொடுக்குறாரான்னு கிடையாது, சாட்சியாக பார்த்துட்டுருக்கார். உன்னுடைய வருங்காலத்தை நீ தான் நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு மிக நல்ல உயர்ந்த பதவி வேணும், உயர்ந்த நிலைக்கு நீ உயர்ந்த ஆத்மாவை வணங்கப்படணும்னா இங்கே முழுமையாக ஞானத்தை உள்வாங்கி நடன்றார். இல்லை நாங்கள் இப்போவும் அப்படியும் இப்படின் தான் இருப்போம், நாங்களும் ஆட்சி பண்ணுவோம், நாங்களும் அதிகாரம் காட்டுவோம்னா நீ நாளைக்கு நீ வந்து சேவை பண்ணுற இடத்துக்கு தான் வருவோம் சொர்க்கத்தில் கூடன்றார். இங்கே யார் வந்து தாழ்ந்தவங்களாக இருக்காங்களோ, எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்களோ, பணிவாக இருக்கிறாங்களோ, அந்த அகங்காரத்தை விட்டவங்களா, கோபத்தை நீக்கினவங்களா, அன்புக்கு கௌரவம் கொடுக்குறவங்களா, சரி சமத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்களா இருக்கிறாங்களோ அவங்க மிக உயர்ந்த பதவியில் நாளைக்கு வருவாங்கன்றார் பாபா. அதனால தான் வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே கண்டிஷன் கிடையாது. இங்கே குழந்தைகளாக இருக்கிற நமக்கு கூட பாபா கண்டிஷன் போட்டு நீ நடக்கலன்னு சாபம் கொடுத்துருவேன்னு சொல்ல மாட்டார். சாட்சியாக பார்க்குறேன்றார். ஏன்னா உனக்கு புரிய வச்சாச்சு, உனக்கு சொல்லியாச்சு, நானே என்னை வந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. இதில் எத்தனை குழந்தைங்க பாபாவே எல்லாமே ஓடி வந்திருக்காங்களோ அவங்க தான் அடையிறாங்க. பாபாவும் வேணும், லௌகீகமும் வேணுன்றவங்க ஏதோ கொஞ்சம் அடையிறாங்க. இங்கே அவங்கவுங்களுடைய தேவையை தான் பாபா இங்கேயும் கொடுத்துட்டுருக்கார். வெளியே இருக்கிறவங்களுக்கு மறுக்கிறதுன்னு இல்லை, இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இவங்க பல பிரிவையை கேட்டிருக்காங்க, அதனால் கொடுக்க வந்திருக்காரு. எடுத்துக்கிறது மேலே அவங்க அடைய போகிறாங்கன்றார். அதனால் அவர் வந்து எல்லாத்துலேருந்துமே நியாராவாக இருக்கார், ஆனால் முழு உலகத்து மேலேயும் பியாராகவும் இருக்கார். அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு நாம் எந்த அளவுக்கு உலகத்திலிருந்து நியாரா ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாக்கியங்கள் வாசல் திறக்கும் யாராக இருந்தாலும். ஓம் சாந்தி.